சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து இருக்குது நம்ம சிஸ்டம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னிய தேட்டர் சரிங்களா. ஸோ ஒரு தேட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ரோஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சீட் இருக்குதாம் சரிங்களா. ஸோ டோட்டலாக 30 ரோ இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த 30 ரோவுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டு ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஒவ்வொரு ரோவுக்கு அடுத்ததும், இப்போ ஃபஸ்ட் ரோவில் 20 சீட்னா, செகண்ட் ரோவில் 22 சீட்டு, அப்புறம் 24 சீட்டு சரிங்களா. ஸோ அதில் தான் ஈச் சக்சஸிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 அடிஷ்னல் சீட் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு வரிசையும் 2 எக்ஸ்ட்ரா சீட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் 20னா, செகண்ட் ரோவில் 22, அப்புறம் 24. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட் சீட்டில் இந்த ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, எல் ஈக்குவல் டு சாரி என் வச்சே போட்டுக்கலாம், என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன். இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்கான ஃபார்முலா இதுலேருந்து தான் எழுதியிருப்பாங்க. ஸோ எல் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்டு டி பிளஸ் ஏ. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஃபார்முலா சரிங்களா. ஸோ இப்போது என்னோட வேல்யூ என்னன்னா 30. ஸோ டோட்டலாக 30 ரோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ என் ஈக்குவல் டு 30. அதுக்கடுத்தது டி, டி என்னன்னா, ஸோ 2 சீட்ஸ் தானே ஒவ்வொரு, இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 2 சீட் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 2. அதுக்கடுத்து ஏ, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 20, ஏ ஈக்குவல் டு 20 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எல் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எல் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன, 30. ஸோ 30 - 1 இன்டூ டி, ஸோ 2 பிளஸ் ஏவோட வேல்யூ என்னன்னா 30 சரிங்களா. இதை சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 30 - 1னா 29, 29 × 2 போட்டிங்கன்னா சரிங்க 30ல் 20. ஸோ 20, ஸோ 29 × 2 வந்து 58 பிளஸ் ஒரு 20 ஈக்குவல் டு 78 சரிங்களா. ஸோ அப்போது அந்த ரோவில் இருக்கக்கூடிய அந்த 30th ரோ லாஸ்ட் ரோவில் 78 சீட் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 177. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1³, 2³, 3³ பிளஸ் எக்ஸட்ரா என் கியூப், அதனோட வேல்யூ 8281. தென் ஃபைண்ட் 1+2+3+ எக்ஸட்ரா என் சரிங்களா. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, என் இன்டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை 2. இதனுடைய ஃபார்முலாவும் தெரியும், ஒரு கன்சிக்யூட்டிவ் கியூ நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஸோ இதே ஃபார்முலா எழுதி ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 8281 சரிங்களா. நமக்கு தேவையானது என்ன, என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைட் பை 2. அப்போ இந்த ஸ்கொயரை ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போனால் ரூட்டாக மாறும் சரிங்களா. ஸோ அப்போது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைட் பை 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8281 சரிங்களா. ஸோ ரூட் ஆஃப் 8281னோட வேல்யூ தான் இந்த என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை 2, அதுதான் வந்து இதனுடைய வேல்யூ சரிங்களா. ஸோ நம்ம இப்போ இந்த இதோட ரூட் வேல்யூ நமக்கு தேவை அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் சரிங்களா. ஸோ நம்ம அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 4 ஆப்ஷன்லேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான எண், அதாவது அந்த 90, 80 இதுக்கெல்லாம் நமக்கு ஸ்கொயர் வேல்யூ ஈஸியாக தெரியும். இப்போ 90 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 90 ஸ்கொயர் சரிங்களா, 9 ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். 9 ஸ்கொயர்னா 81. ஸோ 0 வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 2 டைம் 0 எழுதிக்கணும், கியூப் பண்ணிங்கன்னா 3 டைம் 0 எழுதிக்கணும். ஸோ அப்போது 8100. இங்கே என்ன இருக்குது, 8281. அப்போ 8100க்கும் 281க்கும் பக்கமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து 91 தான் இதனுடைய ஆன்சராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் 8281க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள், 91 டைரெக்டாக கிடைக்கும் சரிங்களா. இப்போ இதுவே 80 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 ஓகேங்களா. ஏன்னா இந்த 8 ஸ்கொயரோட வேல்யூ, அடுத்து இந்த 0 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 2 டைம் 0 எழுதிக்கணும், 6400 சரிங்களா. 8281 6400க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது இந்த 81 கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கான்செப்டாகவும் யூஸ் பண்ணி மைண்ட் கால்குலேஷன்லையும் போடலாம்.